இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த லைட் எப்படி எல்இடி லைட்டை உள்ளே செட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பழைய லைட் எடுத்துக்கோங்க, இந்த குண்டு பல்பு ஃபியூஸ் போனதை எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஃபியூஸ் போன பல்பு இருந்தது, அதை வச்சு நான் பண்ண போகிறேன். இதே பேக் சைடில் அந்த ரெண்டு பின் இருக்கும், அந்த இடத்துல நல்லா ஒரு சின்ன ஸ்டீல் கம்பி வச்சு தட்டுங்க. நான் ஸ்பேனர் வச்சு தட்டுறேன். லைட்டை தட்டுங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக தட்ட வேண்டாம். நான் வீடியோ லேட்டாங்கிறதுக்காக நான் ஸ்பீடாக வச்சுருக்கிறேன். தட்டி அதை ஃபுல்லாக எடுத்துருங்க. பாருங்க, பூரா உள்ள இருக்கிற ஃபுல்லாமே தட்டி எடுத்துருங்க. அந்த கம்பி எதுவுமே இருக்கக்கூடாது உள்ள. எடுத்துட்டு இதை ஃபுல்லாக அக்கட்டால் போட்டுருங்க. சின்ன பின்னுக்கு சால்டிங் பண்ணிடுங்க. அப்புறம் பெரிய பின்னு பல்பு எல்இடி லைட்டில் பெரிய பின்னு மூணையும் தனியாக முறிக்குங்க. முறுக்கிட்டு அவ்வளோதான். அப்புறம் இதில் ப்ளஸ் கொடுத்துருங்க, அதில் மைனஸ் கொடுத்து அவ்வளோதான் எரியும். உங்களுக்கு நீங்கள் எந்த டைப்பில் நீங்கள் வச்சு சால்டிங் பண்ணாலும் சரி, என்ன வேணும் உங்களுக்கு பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ, வேறு இந்த மாதிரி வச்சு வேணாலும் சால்டிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்படி ஹைட்டாக இந்த மாதிரி வச்சு சால்டிங் பண்ணியும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபுல்லாக லைட் மாட்டிட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், ரெசிஸ்டர் 1K ரெசிஸ்டரு கீழே இது கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் ரெண்டாவது பல்பு லைட்லிருந்து மறுக்க கீழே இன்னொரு ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். மூணு பல்புக்கும் ரெசிஸ்டர் கனெக்ட். பாருங்க, இந்த மாதிரி நான் கனெக்ஷன் பண்ணியிருக்கிறேன். நான் இதில் எப்படி பண்ணியிருக்கேன்னா, ப்ளஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுத்துட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக மூணுக்கும் ப்ளஸ் கொடுத்துட்டேன். மைனஸ்க்கு ரெசிஸ்டர் வச்சுருக்கிறேன். இந்த சிம்பிள் தான் ரெசிஸ்டரு. அப்புறம் இதில் ரெசிஸ்டரு, அப்புறம் இங்கே ஒரு ரெசிஸ்டர். இது பூராத்தையும் இதில் இப்படி கனெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் இங்கே ஒரு ரெசிஸ்டரு, ரெசிஸ்டர் 2, ரெசிஸ்டர் 3. அவ்வளோதான். நீங்கள் பழைய மொபைல் சார்ஜர்லேயும் யூஸ் பண்ணலாம். ஒரு இல்லைன்னு ஒரு 9 வோல்ட் பேட்டரி, 12 வோல்ட் பேட்டரி வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 3.5 வோல்ட்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணாலும் இது எரியும். மொபைல் பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறேன். பாருங்கள், உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த கலர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றும் ஏதாவது அதையும் 100 பல்ப் 100 லைட் செட் பண்ணி அதுக்கு ஒரு ரெசிஸ்டர் வச்சு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். எவ்வளோ வேணாலும் கரெக்டாக 1K வைங்க. 1K வச்சா தான் பவராக இருக்கும். இந்த மாதிரி பழைய ஒரு கேப் ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த லைட்டில் பேக் சைடில் அதைய கட் பண்ணணும். கட்டரை வச்சு கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும். ஃபுல்லாக சின்ன சின்ன பீஸாக ஃபுல்லாக கட் பண்ணால் தான் அது அதில் லாக் பண்ணுறதுக்காக நாம் இதை கட் பண்ணுறோம். லாக் பண்ணோம்னா தான் அந்த கேப்பிலிருந்து கலண்டு வராது. இல்லை க்ளூகன் ஸ்டிக் யூஸ் பண்ணி ஒட்டலாம், ஆனால் அது கலண்டுறோம். அதுக்காக இந்த மாதிரி போட்டு லாக் பண்ணி விட்டோம்னா கலண்டாது. அவ்வளோதான். பேக் சைடு அது கேர்ஃபுல்லாக தொடுங்க, கையை கிழிச்சிரும். ஷார்ஃபாக இருக்கும். இதை அந்த ஹோல்ஸில் செட் பண்ணி இது பண்ணும். கேர்ஃபுல்லாக அமுத்துங்க. இந்த சைடு ஒன்று என்ன பண்ணோன்னா, இதை ஃபுல்லாக மடக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக மடக்கிடுங்க. நல்லா டைட்டாக அமுத்தி விட்டுருங்க.
ஒன்று நீங்கள் அதை பிடிச்சி ஃபோர்ஸாக இழுத்தாலும் அவ்வளோ கல்டு வராது. உள்ளே பிளாக் கலர் டேப் ஃபுல்லாக டேப் அடித்து விட்டுருங்க. எதுக்காகனா நம்ம எல்இடி லைட் அந்த இடத்த செட் பண்ணும்போது அதை டச் ஆனால் கருகிடும். அதுக்காக அந்த சில்வர் ஃபுல்லாக டேப் அடிச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ஹார்ட் மாதிரி வெட்டிக்கிங்க பேப்பரில், சின்ன ஹார்ட் மாதிரி. இதில் நீங்கள் வேணும் எதோ ஒன்று எழுதிக்கலாம். நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, இந்த எல்இடி லைட்டில் இந்த இப்படி ஒட்டிட போகிறேன். இந்த மாதிரி இந்த ஒட்டிடுவேன், ஃபுல்லாக நான் ஒட்டிடுவேன். மூணு பல் லைட்டுக்கு மூணு எண்ணம் ஒட்டுவேன். பாருங்கள் ஒட்டிட்டேன், மூணு எண்ணம் ஒட்டியிருக்கிறேன் மூணு லைட்டுக்கு. இப்போ நான் பேட்டரியில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் அது எப்படி பவர் வருதுன்னு. இப்போ நல்லாவே இருக்குது பாருங்கள். ஃப்ளாஷ் லைட் ஆஃப் பண்ணிட்டு போட்டிருக்கிறேன். இப்போ நல்லாவே இருக்குது, முதல் இருந்ததுக்கு இப்போ சூப்பராக இருக்குது. பாருங்க இந்த மாதிரி ஒட்டிடுங்க, லைட்டு உள்ளே செட் பண்ணி ப்ளூ கன்ல ஒட்டிடுங்க. ரெண்டு சைடும் ரெண்டு சைடு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு ஒரு சின்ன தெருமக்கோல் ஒரு பீஸ் எடுத்து இதில் வச்சு இப்படி டைட் பண்ணிடுங்க. உள்ளே இதையே டைட் பண்ணிடுங்க. இந்த ஒயர் நம்ம கனெக்ஷன் போடும்போது அது அசையாமல் இருக்கிறதுக்காக. பாருங்கள் இந்த மாதிரி நான் ஃபுல்லாக மாட்டியாச்சு. ஒன்று நான் ஒரு மொபைல் சார்ஜரில் இப்போ கனெக்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன். நீங்கள் ஸ்விட்சு வேணுன்னா இந்த நேரம் கீழே இந்த இடத்துல ஸ்விட்சு வச்சுக்கலாம், நான் வைக்கலை. நீங்கள் வேணும் செட் பண்ணிக்கங்க ஸ்விட்சு வேணுன்னா. ஒயர் இந்த மாதிரி கட்டிக்குங்க உள்ள ஒரு இது, அவ்வளோதான். உங்கள்கிட்ட 12 வோல்ட்டு அடாப்டர் இருந்தால் அந்த அடாப்டருக்கு இந்த மாதிரி ஒரு கனெக்டர் வாங்கிக்கிங்க. இந்த கனெக்டரு இந்த மாதிரி கனெக்டர் வாங்கிக்கிங்க. அடாப்டர் இருந்தால் நான் எங்கிட்ட அடாப்டர் இருக்குது, அந்த அடாப்டரில் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். 12 வோல்ட் அடாப்டரு. நீங்கள் 5 வோல்ட்டும் யூஸ் பண்ணலாம். 5 வோல்ட் இது மாதிரி 5 வோல்ட் அடாப்டர் உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி பின் வாங்கிக்கிங்க. கனெக்ட் பண்ணிட்டேன் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சென்ட் பண்ணுங்க.